வணக்கம், வெல்கம் டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கார்த்திக் பிளாக்ஸ். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாக அப்லோட் பண்ணியிருக்கோம். வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்கு எனக்கு நடுவில் கொஞ்சம் டைம் இல்லை, அதனால் வந்து லேட்டாக அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வந்து டே ஃபோர் வீடியோ. இந்த இப்போ வந்து நாங்கள் வந்து கார் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு ஜெர்மனி போகிறோம். ஸோ ஜெர்மனி போகிற வழியில் வந்து நாங்கள் ரெண்டு ஸ்பாட்ஸ் கவர் பண்ணிவிட்டு அப்புறம் ஜெர்மனி போய் நைட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் நெக்ஸ்ட்டு கிளம்பியிருக்கிற இடம் வந்து ரிகி அப்படின்ற ஒரு ஸ்பாட்டுக்கு தான் போகிறோம். மவுண்ட் ரிகி. நாங்கள் மவுண்ட் ரிகி வந்தாச்சு. இப்போ இங்கே வந்து கீழே இருந்து மவுண்டெயினுக்கு மேலே போகிறதுக்கு ட்ரெயின் ஃபெசிலிட்டி இருக்குது. இந்த ட்ரெயினை வந்து நம்ம ஸ்விஸ் ட்ராவல் பாஸ் வச்சுருக்கிறதுனால நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும். அண்ட் வந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நம்ம பஸ்ஸு, ட்ரெயின், போட், இந்த எந்த டிரான்ஸ்போர்ட் வழியாகவும் நம்மளால் இந்த இடத்துக்கு வந்து ரீச் பண்ண முடியும். நாங்கள் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கும் போது கீழே இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நிறைய போர்ட்ஸ் வச்சுருந்தாங்க. அதில் ரொம்ப முக்கியமான தகவலாகப்பட்டது வந்து இந்த ரயில்வே பாத் தான். இந்த பாத் வந்து ராக் ரயில்வே பாத்து. ஸோ இது வந்து யூரோப்பில் இங்கே தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பாத்தை யூஸ் பண்ணி தான் இந்த ட்ரெயின் வந்து மேலே வந்து மவுண்டெயினுக்கு மேலே வந்து ஏறுது. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா நீல்கிரி மவுண்டெயின்ஸுக்கு மேலே ஏறுற ட்ரெயின் வந்து ராக் ரயில்வே பாத் யூஸ் பண்ணி தான் ஏறுது. பிரிட்டிஷால் 1908 நம்ம ஊரில் வந்து கட்டியிருக்கிறாங்க. நம்ம ஊரில் ஓடுற ஒரே ஒரு ராக் ரயில்வே பாத்துன்னு பார்த்திங்கன்னா அது நீல்கிரி மவுண்டெயின்ஸ்க்கு ஏறுது. ஸோ அது போலவே இங்கே வந்து ராக் ரயில்வே பாத் யூஸ் பண்ணி தான் இன்னும் வந்து ட்ரெயின் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ராக் ரயில்வே பாத் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு யோசிக்கிறவங்களுக்கு நான் பிக்சர் வந்து வீடியோவில் கொடுக்குறேன். இந்த மவுண்டெயினை சுற்றி வந்து மூணு லேக் வந்து சரவுண்ட் ஆகிருக்கு. சென்டரில் தான் வந்து இந்த மவுண்டெயின் இருக்குது. வானம் நல்லா கிளியராக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் மேலே மவுண்டெயின் மேலே போன பிறகு நம்மளால் லேக்கை வந்து பார்க்க முடியும். இந்த ட்ரிப்பில் எனக்கு இந்த இடம் வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஸ்பாட்டு. ஸ்விட்சர்லாண்ட்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணி வச்சுருந்தனும் அதே போலவே இருந்ததுனால எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப க்ரீனிஷ் லஷ் மவுண்டெயின்ஸ் இருக்கிறதுனால எனக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கு என்ன ஃபேவரட்டான ஸ்பாட்டுன்னு இந்த சீரீஸ் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்ததுலேயே எந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே போல் நாங்கள் ஏதாச்சும் ஸ்பாட் மிஸ் பண்ணியிருக்கோம் இல்லை எங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் கொடுக்க விரும்புகிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
வந்துச்சு. ஸோ இதுதான் நாங்கள் வந்த ட்ரெயின், இந்த ப்ளூ ட்ரெயின் தான் நாங்கள் வந்தது. ஸோ இங்கே மேலே வந்து ஹைக்கிங் ட்ரையல் ரோட்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆக்டிவிட்டீஸ் எதனால் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இது ஒரு பெர்ஃபெக்டான ஸ்பாட்டு. ரெஸ்டாரண்ட்டும் இருக்கு. ஸோ நாங்கள் இங்கே தான் வந்து லன்ச் சாப்பிட்டோம். கீழே வந்து நீங்கள் ஏறும்போதே வந்து மேப் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ நிறைய ஸ்பாட்டில் வந்து இந்த ட்ரெயின் நிற்கும். ஸோ இறங்கி நம்ம அப்சர்வேஷன் டெக் ஏதாவது நம்ம பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம். இல்லை ஹைக்கிங் ட்ரெயில்ஸ் வந்து நிறைய ரோட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி ரோட்ஸ் எடுக்கிறதுனாலும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நாங்கள் வந்து கீழே இறங்கி போயிட்டுருக்கோம். போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து மலைக்கு நடுவில் குடஞ்சி குடஞ்சி போயிட்டுருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ரொம்ப க்ரீனிஷ் மவுண்டன்ஸாக, ஒரு சைடு லேக்கு, அப்புறம் க்ளவுடியாக வந்து இருந்ததுனால ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. மலைமையிலேருந்து ட்ரெயின் வந்து கீழே இறங்கிடுச்சு. ஸோ இந்த ட்ரெயினுக்கு அப்புறம் பக்கத்துலேயே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நாங்கள் ட்ரெயின் பிடிச்சி லுசர்ன் அப்படின்ற இடத்துக்கு தான் போகிறோம். அப்புறம் லுசர்ன் சுற்றி பார்த்துட்டு திரும்பவும் இதே ஸ்பாட்டுக்கு தான் வருவோம். ஏன்னா நாங்கள் காரை வந்து இங்கே தான் பார்க் பண்ணியிருக்கிறோம். லுசர்ன் வந்து சிட்டி. ஸோ சிட்டிக்குள்ளே கார் பார்க்கிங் கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால நாங்கள் காரை வந்து மவுண்ட் ரெகிலேயே வந்து பார்க்கிங்கில் போட்டுட்டோம். ஸோ நாங்கள் திரும்ப வந்து கார் எடுத்துகிட்டு ஜம்மி போவோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் ட்ரெயினில் வந்து லுசர்னுக்கு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்தாங்க.
வந்தாச்சு. இதுதான் லுசர்ன் ரயில்வே ஸ்டேஷன். ஸ்டேஷன் ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர் வந்து பாஸ் ஆகிட்டு இருந்தது. ஸ்டேஷன் ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரிவர் ரீசஸ் அப்படின்ற ஒரு ரிவர் பாஸ் ஆகிட்ருக்கு. லுசர்னுக்கு இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிற ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா சேப்பல் பிரிட்ஜ் அப்படின்ற பிரிட்ஜ் பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோம். லுசர்ன் வரவங்களுக்கு எல்லாரும் சஜஸ்ட் பண்ணுற ஒரு ஸ்பாட் வந்து சேப்பல் பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் பார்க்குறதுக்கு தான் வந்து நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இந்த பிரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா உடன் பிரிட்ஜு, ஃபுட் பாத்து. ஸோ ஆப்போசிட்டில் தெரியறது அதுதான் வந்து அந்த பிரிட்ஜு. ஸோ இப்போ நாங்கள் பிரிட்ஜுக்கு வந்தாச்சு. நாங்கள் நடந்து வந்த அந்த ரோடை தான் வந்து நாங்கள் இங்கேருந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ ரிவரோட ரெண்டு சைடும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துருக்கிற சமயம் வந்து ரொம்ப ஃப்ளட்டாக இருந்தது அப்படின்றதுனால ரெண்டு சைடுமே வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் வந்து ஓவர் ஃப்ளோ ஆகாமல் இருக்கிறதுக்கு தடுப்பு வச்சுருந்தாங்க. அதே போல் இந்த பிரிட்ஜில் வந்து இந்த பிரிட்ஜை கட்டினவங்க அப்புறம் இதோடய ஹிஸ்ட்ரியெல்லாம் வந்து ஒரு ஒரு போட்ஸ்லேயும் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. இந்த பிரிட்ஜில் இருந்து சிட்டியை பார்க்குறதுக்கும் அதே போல் ரோட்ஸில் நீங்கள் வெளியிலேருந்து இந்த பிரிட்ஜை வந்து நீங்கள் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகான ஸ்பாட்டாக இருந்தது. அப்படியே கொஞ்ச நேரம் சிட்டியை வந்து சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் திரும்பவும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு ட்ரெயின் எடுத்து திரும்ப கார் நிறுத்தின அந்த ஸ்பாட்டுக்கே போயிட்டு நாங்கள் ஜெர்மனி இப்போ கிளம்பியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸையும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல்லை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.